இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஊழலை ஒழிக்க மாமன்னர் முழு ஆதரவு. ஊழலை ஒழித்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முழு ஆதரவை வழங்கியுள்ளார். நேற்று மாமன்னரை நேரில் சந்தித்து பேசிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார். மலேசியாவை வளர்ச்சி மிகுந்த நாடாக உருவாக்க அரசியல் தலைவர்கள் உட்பட அரசு ஊழியர்களும் கைகோர்க்க வேண்டும். ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதாக மாமன்னர் உறுதியளித்துள்ளார். எனவே நாட்டை சீரழித்து வரும் ஊழல் நடவடிக்கையை முறியடிக்க அனைத்து தரப்பினரும் இணைந்து பாடுபட வேண்டும். பதவிகளை கொண்டு சுகபோக வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை மடானி அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் திட்டவட்டமாக கூறினார். தண்ணீர் மக்களின் அடிப்படை உரிமையாகும் சார்ல்ஸ் சந்தியாகோ காட்டம். பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் பெறுவது அவர்களின் அடிப்படை உரிமையாகும் என ஸ்பான் எனப்படும் தேசிய நீர்ச்சேவை ஆணையத்தின் தலைவர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறினார். எனவே நீர் விவகாரத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என அவர் எச்சரித்தார். தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகிறது. குறிப்பாக கிளாந்தான் மாநிலத்தில் தண்ணீர் விவகாரத்தை சில தரப்பினர் தொடர்ந்து அரசியலாக்கி வருகின்றனர். கிளாந்தான், சபா, கூட்டரசு பிரதேச லாபுவான் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க 2024 பட்ஜெட்டில் 1.1 பில்லியன் ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. எவ்வித தடையுமின்றி மக்கள் தண்ணீர் சேவையை பெற அரசு பாடுபட்டு வருகிறது. இதை காரணம் காட்டி மக்கள் மத்தியில் பெயர் வாங்க அரசியல் செய்ய வேண்டாம் என கிள்ளான் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான சார்ல்ஸ் சந்தியாகோ அறிவுறுத்தினார். மின்சார கட்டணத்தை குறைத்து சாதனை படைத்த தீபன் தம்பதியினர். மாதா மாதம் வருகின்ற மின்சார கட்டணம் சிலருக்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறது. ஆனால் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இப்பிரச்சினையை தீர்க்க முடியும் என்பதை தீபன் தம்பதியினர் நிரூபித்து காட்டியுள்ளனர். பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் கல்வி அதிகாரியாகவும் நகர்ப்புற தோட்ட பயிற்சியாளருமான தீபன் தனது மனைவியோடு திட்டமிட்டு தனது மின் கட்டணத்தை 171 வெள்ளியிலிருந்து 5 மாதங்களில் 35 வெள்ளியாக குறைத்து சாதனை படைத்துள்ளார். அதிக கட்டண மற்றும் வாடகை செலவுகளின் சிரமத்தை உணர்ந்த தீபன் ஆகஸ்ட் 2023 பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் மின் ஆற்றல் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தார். அவர் தனது மாதாந்திர மின்சார செலவுக்காக 100 வெள்ளி இலக்கை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அவர் நினைத்ததை விட சாதித்தது உண்மையிலே நம்ப முடியாத ஒன்றாகும். இவர் கடந்த 5 மாதங்களாக குளிர் சாதனத்தை பயன்படுத்துவதை நிறுத்தினார். குளிரூட்டி, துணி துவைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களின் பயன்பாட்டை குறைத்தார். இதனால் மின் கட்டணம் வெகுவாக குறைந்துள்ளது. நிலைத்தன்மை மற்றும் சேமிப்பிற்கான தீபனின் நம்ப முடியாத அர்ப்பணிப்புக்காக அவரை பாராட்டுவோம். பசுமையான மற்றும் அதிக செலவு குறைந்த வாழ்க்கை முறையை நோக்கிய இந்த பயணத்தில் அவருடன் நாமும் இணைவோம் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் வலியுறுத்தினார். 131 சட்டவிரோத குடியேறிகள் தப்பியோட்டம், பீடோரில் பரபரப்பு. தாப்பா பீடோரில் உள்ள குடிநுழைவு துறையின் தடுப்பு முகாமிலிருந்து 131 சட்டவிரோத குடியேறிகள் நேற்று இரவு தப்பியோடியுள்ளனர். இதனால் அவ்வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தப்பி ஓடியவர்களில் 115 பேர் ரோஹிங்யாவைச் சேர்ந்தவர்கள், இதர 16 பேர் மியான்மரைச் சேர்ந்தவர்கள் என தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நைம் அஸ்னாவி தெரிவித்தார். தப்பிச் சென்றவர்களில் ஒரு நபர் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 335 கிலோமீட்டர் தூரத்தில் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். புக்கிட் அமான், பேரா போலீஸ் தலைமையகம், பொது நடவடிக்கை அதிகாரிகள் பிரிவு ஆகிய தரப்பினருடன் தப்பி ஓடியவர்களை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தப்பிச் சென்றவர்கள் குறித்து தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் முகமது நைம் அஸ்னாவி கேட்டுக்கொண்டார். போதைப் பொருளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை, 5791 பேர் கைது. கடந்த 3 தினங்களாக நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஓபராசி தாபிஸ்காஸ் நடவடிக்கை வாயிலாக 5791 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குநர் கமாருடின் முகமது டீன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மூலம் 610,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள பல வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு போதைப்பொருள் நடவடிக்கையின் தலைவர்கள்
பொருட்களை பதுக்கி வைக்கும் இடங்கள், விநியோகஸ்தர்கள் என பல தரப்பட்ட நபர்களின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் குற்றங்களுக்காக ஒரு மாணவர் உட்பட 534 பேரும், அதனை உட்கொண்ட குற்றத்திற்காக 4 அரசு ஊழியர்கள், 2 மாணவர்கள் உட்பட 3,226 பேரும், இதர குற்றங்களுக்காக 1,784 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கார்கள், ஆபரணங்கள் உள்ளிட்ட இதர சொத்துக்களின் மதிப்பு 900,000 எட்டியுள்ளதாக கமருடின் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.